jump on a party like Chris. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேல் பிராங்க் தான். இந்த பிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். குயின் கில்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வரேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கில்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா யார் பேசியிருக்கா அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வாய்ஸை பார்த்துட்டு இது பையனா பொண்ணா அப்படின்றது உங்களுக்கே இந்த டவுட் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்திருக்கும். நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா 1v1 கூப்பிட்டு நம்மளை அடிச்சுட்டு நம்மளை மட்டும் ஜேஸ்டா அப்படின்னா குயின் கில்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்து போகிறான். குயின் கில்டில் நான் இருப்பேன் அப்படின்ற மாரி ஒரு பெட்டு கட்டினார். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனா கேக்குதா? கேக்குது. இது வந்து நம்ம गर्ल्स গিল্ড இருக்குல்ல? ஆமா. அதுக்கு ஜாயின் பண்றதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து டிஎம் பண்ணிருந்தாங்க. அவங்க ஐடி வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்க ப்ரொஃபைல் அபவுட்டி பார்க்கும்போது பாயா இருப்பாங்களாம் டவுட்டாக இருக்கு. ஸோ நான் பேசல ஓகேவா? ஐடி வந்து உங்களுக்கு நான் தரேன், நீங்கள் வந்து பேசி பாருங்கள். கேர்ள் ஆனால் மட்டும் சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி இதை மாதிரி சொல்லி தான் ஒரு பாயா இருப்பாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க அக்கா நாள் கிக் பண்ணிட்டாங்க ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் ஐடி சென்ட் பண்ணுறேன் ஓகேவா? அனுப்பிடு. இதுதான் அவங்க ஐடி, கூப்பிட்டு பேசுங்க. கேர்ளா இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க ஓகேவா? அபோட்லாம் பாத்தியா? பார்த்தேன், பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பயா இருப்பாங்களோ டவுட். அதான் நான் பேசுறேன், நீங்க பேசுங்க ஓகேவா? இப்ப நான் ஆன்லைன்ல இருக்காங்க. ஆமா, நீங்க இன்வைட் பண்ணி பேசுங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துறேன். சரி ஓகே, பாரு, பை பை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டு கொடுக்க வேண்டாம், நம்ம அக்காவை கொடுத்து இன்வைட் பண்ணிட்டு கொடுக்க சொல்லலாம், இல்லை அப்படின்னா டிராகோ கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோலோ சொன்னேன். ஸோ டிராகோ வந்திருப்பான், இன்வைட் பண்ணியிருப்பான். என்ன நடக்குதுன்றத பாருங்கள், உண்மையிலேயே ஃபன்னாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நீங்களே என்னடா கேர்ள் வாய்ஸா பாய் வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும். பாருங்களேன் டிராகோ, ஒரு யூஐடி தந்திருக்கேன், அந்த யூஐடிக்கு ரெக்வஸ்ட்டு கூட. யாருது? ஏய், குயின் கில்டுக்கு ஒரு ஆள் வராங்கடா ஓகேவா? அவங்கள ரெக்வஸ்ட் கொடுத்து இன்வைட் பண்ணு. ஆன்லைன்ல இருக்காங்க, வெளில போயிட போறாங்க, இன்வைட் பண்ணு. ரெக்வஸ்ட் கொடுத்து இன்வைட் பண்ணு. ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டேன், ஒண்ணும் அசெப்ட் பண்ணல. குயின் கில்ட்னானே உடனே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டான் பாத்தியாக்கா அவன். இந்த விஷயத்துல நம்ம ஜோக்கர்க்குமா இருக்கும். அது வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க. இது ஒரு நிமிஷம், இன்னும் மாஸ்டர் அசெப்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கனா. சீக்கிரம் இன்வைட் பண்ணு, சீக்கிரம் இன்வைட் பண்ணு. பண்ணிட்டேன், பண்ணிட்டேன். கேக்குதா? ஹலோ, கேக்குதா? ஹலோ ஹலோ, அக்கா பேசிட்டு கேக்குதா? பிரியா கேக்குதா? சிஸ்டர், நீங்க மைக் ஆன் பண்ணாதான் உள்ள கில்டுக்குள்ள. நீங்க தான் டிஎம் பண்ணிருந்தீங்களா? சரி, மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணாதான் உள்ள. கேக்குதா? வெயிட் இரு, ப்ரொஃபைல் பாப்போமா. ஐ அம் குயின் யாகே. எதுக்கு இது கேல் நோக்கிறாங்க? குயின் வச்சாலே போதுமே. ஐ அம் குயின் யாகேலா மாஸ்டர். ஆ, ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, இதுல பாருங்க, அப்படியே கேம் பிளேயர் பாருங்களா. ப்ரோ, நான் கேர்ள் தான். என்ன என்ன புரியல? ஏய், பாய் வாய்ஸ் மாதிரி இருக்குது. கொண்டு வாய்ஸ் தாங்க, காதே கேட்காதுல உங்களுக்கு. இப்பெல்லாம் டேய், அது பாய் வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. காது போச்சு, அது பொண்ணு வாய்ஸ்ங்க. நீங்க மைக் ஆன் பண்ணுங்க, இன்னொரு வாட்டி மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்கடா, ஒரு நிமிஷம். பிரியா சிஸ்டர், அக்கா, அது கேலா பாயாக்கா? வாய்ஸ் டவுட்டா இருக்குக்கா. வேற வாய்ஸ் தான் மாஸ்டர். லே, அது பாய் வாய்ஸ் மாதிரி தான்டா இருக்கு. என்ன நார சும்மா இருங்க, இருக்குது. யா நீங்க வர கேர்ள் வாய்ஸ்ங்க அது. சரி, நாங்க வேணா வெல்ல போறோம், நீங்க வேணா அக்கா கிட்ட பேசுறீங்களா? ஹலோ, பேசுறேன். மைக்ல இருந்து பேசுங்க, நீங்க பொண்ணு தானே? அவங்க பொண்ணு தாங்க, இப்பதான் மைக்ல வந்து பேசுறாங்க. டேய்,
அது பையன்டான்றேன் மாஸ்டர். வாய்ஸ் கூட வர அடையலாம் தெரியல. வாய்ஸ் கூட தெரியல, அது பொண்ணுங்க. நீங்க இன்னொரு வாட்டி மைக் ஆன் பண்ணீங்கன்னா உள்ள இப்பயே நான் ரெக்வஸ்ட் தரேன் ஓகேவா. அக்கா விட்டு கொடுக்க சொல்றேன். ஒரு வாரத்தை மட்டும் பேசுங்க மைக் ஆன் பண்ணி. நீங்க ஒரு வாரத்தை இல்ல, இப்ப மைக் ஆன் பண்ணி அக்காட பேசுங்க, இல்ல நாங்க வேணா வெளில போறோம் அக்காட மட்டும் பேசுங்க. சரி நாங்க வெளில வாங்க மாஸ்டர், அவங்க ரெண்டு பேர் பேசட்டும். அக்கா அந்த பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கா. அக்கா அவர்களே கேக்குதா, அந்த பொண்ணுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு அந்த பொண்ணுட பேசுங்க. அது பொண்ணுதான் மாஸ்டர், ரெண்டு பேரும் மைக் ஆன் பண்ணாங்கல்ல, காது கேக்குதே உங்களுக்கு. டேய் பையன் வாய்ஸ் மாதிரி இருந்தது, நான் கேட்டேன் என்ன கேனேனா இந்த ஆளா இருக்க. நீ யார பார்த்தாலும் பொண்ணுன்ற போல. டேய் ரியலா அது பையன் தான்டா. இன்னொரு வாட்டி இப்ப மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர், இல்லனா கீல்டுக்குள்ள கிடையாது சிஸ்டர். என்கிட்ட பேச பிடிக்கலன்னா அக்காட பேசுங்க. எனக்கு என்ன மோது பல பொண்ணுன்னு தான் தோணுது. என்ன அவங்க மைக்கே ஆன் பண்ண மாட்டாங்க அக்கா? சரியில்லை இல்ல ஏசுமாவா பேசுவா மாஸ்டர்? எல்லாம் ஹாஸ்பிட்டலா அவங்க நான் கூட்டு போறேன், கவலைப்படாதீங்க. ஹாஸ்பிட்டல் புரியல ப்ரோ. பேசு ப்ரோ, சி பேசுங்க. நீனே ப்ரோன்னு சொல்லிட்ட. ஹலோ பேசுங்க. தம்பி டே உனக்கெல்லாம் கீல்டுக்குள்ள இடம் கிடையாதுடா, முதல்ல பேரை மாத்திட்டு அப்படியே ஓடி போயிடு. குயின் கில்ட வரணுமா நீ? டே உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. நான் அந்த கில்டுக்கு வருவேன், அதனால தான் நான் விட்டு இந்த கில்டை விட்டுட்டு வெளில வந்து உங்க கில்டுக்கு வரேன். நீ என்ன பண்ற, நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நான் சாப்பிடுவேன். பேசுறே ராகோ, வாழ்க்கையில இன்னைக்கு தான் நீ உருப்படியா பேசிருக்கனா என்ன? இதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். வர முடியும் எப்படி உள்ள வருவ? ஐடியா டே அவ அப்ப நான் வின்னிங் ஆயிட்டேனா நீ இந்த கில்ல சேர்த்துக்கோ ப்ரோ. இது நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டா ப்ரோ, எதுக்கு இந்த ஒரு ஆசை? குயின் கில்லாம் யாருமே அலோ கிடையாது ப்ரோ. சரி நீ ஜேஸ்தினா நான் சேர்த்துக்கிறேன் ஓகேவா, நான் இப்ப கிரியேட் பண்றேன். நீ மட்டும் என்ன ஜேஸ்தினா நான் உன குயின் கில்ல எடுத்துக்கிறேன் ஓகேவா. பெரிய இறா இறா நான் கிரியேட் பண்ணிட்டேன்டா, வாடா வாடா.
ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கிரியேட் பண்ணிட்டு அவன் வாய்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பையன் நினைக்கிறேன், ரொம்ப சின்ன பையன் நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசின பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாரி இல்லை. ஸோ என்னை வந்து அடிச்சு காட்டுங்க, நான் நம்ம நீங்கள் மட்டும் தோத்துட்டீங்க அப்படின்னா நான் குயின் கேட்டில் வந்து ஜாயின் பண்ணிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டுருந்தான். ஸோ கண்டிப்பாக தோக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஆடலாம், சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்ச மாதிரி தானே. ஸோ ஸ்டார்டிங்கில் எப்போதுமே என்னோடய பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆனில் வச்சுப்பேன். ஸோ எதாவது டயத்தில் கண்டென்ட் சிக்கும் சிக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ தான் போட போகிறேன், ஓகேவா? ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தான் வரப்போகுது. ஒவ்வொரு மேட்ச்சும் ரெக்கார்ட் பண்ணிருந்தேன், நிறைய சப்ஸ்கிரைபரையும் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணேன். லோன் வெல்ஃபர் ஆடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு வெளில லாபியில் இன்வைட் பண்ணி பேசின வீடியோ எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனலில் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் அது அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்மளும் அடிச்சிருந்தா இல்லை அவங்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ரெண்டு பேருமே ஃப்ரெண்டாகி தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகி டீமை போய் தான் அந்த மேட்சே முடித்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விட்டு கொடுத்துட்டாங்க நிறைய பேர். ஸோ லாபியில் போய் வெளில நின்றுட்டு ஜோன் வெளில நின்றுட்டு செத்து போயிட்டாங்க பாதி பேர். நான் உள்ளே கூப்பிட்டேன், வரவே இல்லை. நானும் ஹெல்மெட்டாகி விட்டு கொடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இது எடுத்தோடனே சேர்த்து சாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவனே பேர் நானும் பேசுகிறேன்ல, திக்கி திக்கி பேசிகிட்டு இருக்கேன்ல. ஸோ என்ன பண்ணுறது, சரி ஓகே ரைட்டு, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். போய் ஆப்பை விட்டு நம்ம லீவ் ஆயிடுச்சு, அதுக்கு ரீசன் எல்லாமே நான் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து பார்த்தீங்கன்னா 120 hours பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியுது, வீடியோ போட முடியல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போயை விட்டு ரிமூவ் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு முதலே தெரியும். ஸோ தமிழில் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணல, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா போயை விட்டு லீவ் ஆகிட்டாங்க. நம்ம ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதே ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டே பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெளில வந்தாச்சு. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்லாம் நிறைய இருக்குது, போயப்பில் நம்மளுக்கு ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரிவார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் இன்ஸ்டன்ட் ட்ராப், ஓகேவா? சும்மா நீங்கள் லைவ் பார்த்தாலே போதும், 10 நிமிஷம் ஒரு வாட்டி சும்மா வந்துட்டு போனீங்க அப்படின்னா லைவ் அவ்வளோ பெருசாலாம் போட மாட்டேன், ஒரு 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் பார்த்தாலே போதும். அந்த நேரத்தில் எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் ட்ராப் உடனே உடனே கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராப்புமே கொடுத்துட்டு அந்த லைவே என் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ என்றைக்கு பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஃப்ரீ டயத்தில் சொல்லுங்கள், சேனல் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா வியூஸ் போகட்டும். ஸோ எல்லாரையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் தரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ என்றைக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பென் குயின் ட்ராப், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ட்ராப்பு, அப்புறம் பெட்டு நிறையா இருக்குது, அப்புறம் கன் கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா 790 கிட்டே இருந்தது. ஸோ எல்லா கன்ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பாதி மேலே நான் போட்டேன், 100, 150 கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ திரும்பி எவ்வளோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்புறம் டைமண்ட் ட்ராப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டாப் அப் பண்ணாமல் போய் ஆப்பில் லைவ் பார்த்து டைமண்ட் ட்ராப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் என்றைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா நம்ம? ஸோ உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக விழுந்திருக்கும். இந்த இடத்துல ஸ்டெக்காக இருப்போம் பாருங்கள், ஒரு ஃபன் மூமெண்ட்னே சொல்லலாம், அவன் நினச்சா அடிச்சிருந்துருக்கலாம் நம்மளை. ஸோ எப்படி அடி வாங்கியிருப்பேன்னு பாருங்கள். நல்ல வேலை ஒரு க்ளோவால் கண்ணாப்புறம்னு ஏதோ க்ளோவால் அடுத்தினதில் தப்பிச்சிட்டோம், கரெக்டாக ஹெட்டு விழுந்துட்டேன் அடுத்த செகண்டு. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஹெட்ஷாட்டு, ஒன்று டபுள் பேரல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிள் அடிச்சிருக்கேன். மித்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஈகிளில் ஹெட் வாங்கியிருப்பாப்பில். உண்மையிலே மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் மக்களே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் சேனலில் ஃபுல்லாக ஃபன் கிளிப்பாக போட்டுட்ருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே ஷார்ட் ஸ்டுடியோ போட்டுட்ருக்கேன், ஓகேவா? பிடிச்சிருந்தா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, வீடியோ பீஸ்ட்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு சேனல் வரும். ஸோ சேனல் நேம் வச்சதுக்கு ரீசன் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ மாஸ்டர்னு வச்சதுக்கு காரணமும் வீடியோ பீஸ்ட் வச்ச காரணம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி மூவி. ஸோ நேம் அதனால தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மூவி என்ன வருதோ அதை வீடியோன்னு ஒன்று ஆட் பண்ணி அடுத்த மூவி நீங்கள் டைட்டில் விட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் சர்ச் பண்ணாலே வந்துடும், ஓகேவா? ஸோ அதான் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு முன்னாடி யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சேனலாக மாற்றலான்ட்டுருக்கேன். ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ எனக்கு பிடிக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டுருக்கேன். ஸோ பேர் பிடிச்சிருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். யார் யாரெல்லாம் தளபதி ஃபேன்ஸோ வீடியோ கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஒரு AWM-ல ஒரு டேமேஜ் வாங்கிட்டாப்பில். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சிடலான்னு பார்த்தேன், அப்புறம் எமோட் போட்டு ஃபன்னாக ஆடிருப்பேன் இந்த மேட்ச்லாம். உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளோவால் போட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நியூ எமோட்டை போய் அவங்க கிட்ட போட்டு காட்டுவோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட் போட தெரியும்டா. ஸோ அதனால் போயிட்டு நேராக அந்த எமோட்டை போட்டுட்ருப்பேன், உள்ளதுலேயே பார்க்க ஃபன்னாக இருக்கும். இந்த மேட்ச் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜேஸ்டான் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கீழில் வந்து ஜாயின் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. இந்த மேட்ச்சு எக்காரனை கொண்டு விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடின மேட்ச்சு. ஏன்னா நம்ம தோத்துட்டோன்னா அவன் குயின் கீழ்டு வரேன்னு சொன்னான், ஓகேவா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆடிருப்பேன். ஸோ மேட்ச் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட்டாக விழுந்திருக்கும். வேறு நீங்கள் ஓட விட்டுடுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு போர் அடிக்கும், நானும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் வாய்ஸ் ஓவரெலாம் என்னால் கொடுக்க முடியாது. ஸோ டாப்பிக்கே எல்லாம் பேசினா எப்படி இருக்கும், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியாது. கேம் பிளே ஆனால் வெறித்தனமாக இருக்கும்.
ஸோ ஓட விட்டு யார் ஜெயிக்கிறான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக பார்த்துருங்க ஓகேவா. ஸோ அப்புறம் லாபியில் நோட் பண்ணி என்னென்ன பேசியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துருங்க. கடைசி ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹெட்செட் வந்திருக்கும். ஆனால் இது என்ன தெரியுமா ஒரு சோகமான விஷயம், அந்த ஹெட்செட்லாம் அவங்களால காட்ட முடியல, பார்க்க வைக்க முடியல என்னால். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டு 17 நிமிஷம் வீடியோ வந்துட்டு, இப்போ நான் இவ்வளோ ஷார்ட் பண்ணியுமே 17 நிமிஷம் வீடியோ வந்துட்டு. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் இருந்தால் கூட கேமில் அப்படியே போட்டிருப்பேன், நான் தனியாக அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அடிக்கல் எடுத்து ஆடிருப்பேன். இவ்வளோ தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் நின்றுருப்பான் பாருங்கள், எல்லா மேட்சுமே அடி அடி நடிச்சிருப்பேன் தாறுமாறா. பட் இருந்தாலும் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவர்லாம் எடுத்திருப்பான், ஓப்பனில் நின்றுருக்க மாட்டான். நிறைய மேட்ச் ஓப்பனில் நின்று செம்மையாக ஆடி வாங்கினா ஒன் டேப் அடிக்கிறன்ற பேரில் மூவ்மெண்ட் கொடுத்து வாங்கினா, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர் எடுத்து ஆடுறன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் அடி வாங்கியிருப்பான். அவனோட பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிரியான்னு தான் வச்சிருக்கான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேல்னு சொல்லிட்டு அபவுட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணுறன்ற பேரில் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டான். ஓகே, லாபியை இன்வைட் பண்ணி பேசியிருப்போம், என்ன பேசியிருப்போம் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே, அதனால தான் நான் ஸ்கிப் அடிச்சு விட்டுருக்கேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. ட்ராகோ ட்ராகோ இன்வைட் பண்ணுங்க, ட்ராகோ அவனை இன்வைட் பண்ணு. டேய் கொடுக்குறான்டா எனக்கு ப்ரோ, சாரி கேளு ப்ரோ. கேக்குதா ப்ரோ? பிரியா ப்ரோ எப்படி ப்ரோ இப்படி விளையாடுறீங்க, சூப்பரா ஆடுறீங்க ப்ரோ. அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, நீ சாரி கேளு ப்ரோ. நீ வந்தாலே உன்கிட்ட பிச்சிடுற ப்ரோ. அப்படி நான் விளையாடல ப்ரோ, நீ தான் ப்ரோ இப்படி விளையாண்ட, சூப்பர் ப்ரோ. ஏன் ப்ரோ வாய விடுற? ஃபர்ஸ்ட் எந்த ப்ரோ சொல்றீங்கன்னா தேவையா உனக்கு இது? வேற டாங்கரு ஸ்போக்கிங் டிஸ்கஸ் போக மாட்டேன். ஏய் டிராகோ டிராகோ, அதெல்லாம் அதெல்லாம் கேட்க வேண்டாம் விடு பாவம். ஏ பர்றமா, ஸோ உனக்கு வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி பேசுற, எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த கில்டு வரணும்னு? சும்மா ஆசை ப்ரோ. அதுக்கு ஏன்டா இந்த ஆசை வச்சுக்கிற? இது குயின் கில்டரா? உனக்கு ப்ரோ ஆசையா இருந்துச்சு ப்ரோ. சேர்றாமா ரைட்ரா, நீ பாருறா வேற ஏதாவது நல்ல கில்டா பார்த்து ஜாயின் பண்ணிக்கடா ஓகேவா. பாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ கில்ல சேர்த்து விடுங்க ப்ரோ. குயின் கீல்ல செத்து விட மாட்டேடா, வேணா வந்து பாத்தீங்கன்னா மெயின் கீல்ட் செகண்ட் கீல்ல செத்து விடவா? அப்ப உனக்கு ஏதாவது கீல்ட் செத்து விடணும் அதானே ப்ரோ? இல்ல ப்ரோ, உங்க கீல்ட் இல்ல, அதே உங்களோட செகண்ட் கீல்ட் செத்து விடுங்க ப்ரோ. சரி ஓகேடா, நான் செத்து விடுறேன், வீடிஜ் ஆர்மில செத்து விடுறேன் ஓகேவா. ஈஸ்போர்ட்ஸ்ல ஒன்லி டோர்னமெண்ட் மட்டும் தான் ஓகேவா. ஓகே ப்ரோ.